வாய்ப்பில்லை உலகத்திலே ரொம்ப ஒரு புரட்சிகரமான புக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும் என்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ பை கால் மார்க்ஸ் அண்ட் ஃப்ரெட்ரிச் ஏஞ்சல்ஸ் கத்தி படத்துல வந்து ஜீவானந்தம் அப்படின்ற கேரக்டர் கிட்ட வந்து அவங்க தங்கச்சி கேட்பாங்க ஆனால் கம்யூனிசம்னா என்ன ஒரே சென்டென்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு விஜயும் சொல்லுவாங்க நம்ம இட்லி தீந்து நம்ம பசி தீந்தப்புறம் சாப்பிட்ற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோட தான் டைலாக் அண்ணா கம்யூனிசம்னா என்ன ஒரே வரியில புரியா மாதிரி சொல்லு நம்ம பசி தீந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோட கம்யூனிசம் உருவாக்கின அந்த கால் மார்க்ஸே அதை ஒரே சென்டென்ஸ்ல சொல்லா எப்படி சொல்லுவாங்க அப்படின்றது இந்த புக்ல பேஜ் நம்பர் பிப்டி செவனில் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு தெரியணும்னா வீடியோ மிடில் வரையாவது பாருங்க கம்யூனிசம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து தான் பிறக்கணும்லாம் இல்லை அது ஆல்ரெடி பிறந்துருச்சு அண்ட் அதுக்கு நிறைய பேர் பயப்படவும் செய்கிறாங்க அப்படின்னு தான் அந்த புக்கே ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இந்த புக்கில் அப்படி அந்த ஃபீல் இருக்குல்ல எல்லாருக்குள்ளையும் அந்த ஃபீல் இருக்குல்ல அதை எல்லோரும் வெளியே கொண்டு வாங்க எல்லோரும் ஒன்றா சேருங்க அப்படின்றத ஒரு யுனைட் பண்ணுறதுக்காக தான் இந்த புக் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அப்படி எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த புக்கை எழுதும் போதே ஜெர்மன்ல எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு அப்புறம் டேனிஷன் இப்படி எல்லா லாங்குவேஜுக்கும் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க எடுத்த ஒன்று இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் சிஸ்டம் எப்பயுமே ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு கிளாஸ் சிஸ்டம் இருக்குது ஒருத்தன் அடிமைப்படுத்துகிறான்னா இன்னொருத்தான் அடிமையாக இருக்கான் ஒரு ராஜா இருக்காங்கன்னா அவங்க கீழே மக்கள் இருக்காங்க ஒரு பணக்காராக இருக்கான்னா ஒரு ஏழை இருக்கான் ஒரு முதலாளி இருந்தால் ஒரு தொழிலாளி இருக்கான் ஸோ ஆக மொத்தம் அந்த கிளாஸ் டிவிஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத இந்த புக்கோட ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இவர் இந்த புக்கை வந்து ஒரு எயிட்டீன் ஹண்ட்ரட்ல எழுதியிருக்காரு ஸோ அப்போ இருந்த ஒரு மிகப்பெரிய பிரிவு என்ன அப்படின்னா இந்த புக்கை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலே இந்த ரெண்டு பிரிவு என்ன அப்படின்றது தெரியணும் ஒன்று பாஜிவாசி இன்னொன்று வந்து ப்ரோலிட்டேரியட் இந்த போஜ்வாசி அப்படின்னா இவங்க தான் அந்த பணக்காரங்க ஓகேவா முதலாளிகள் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு கூட வந்து அவங்கள சொல்லலாம் இந்த புரோலிட்டேரியட்ஸ் வந்து நார்மலாக நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸு ரொம்ப அடிபட்டு அடிபட்டு வாழ்றவங்க தான் இந்த புரோலிட்டேரியட்ஸ் ஸோ இந்த வீடியோல வந்து நான் கம்யூனிசம்ல என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத சொல்ல போகிறேன் என்னெல்லாம் வந்து அழிக்கணும் அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க அப்படின்றத நான் சொல்றேன் ஸோ இந்த பணக்காரங்களாம் எப்படி பணக்காரங்க ஆனாங்க அப்படின்னா முதல்ல சீரூட்டு கண்டுபிடிச்சாங்க இல்லை இந்த வாஸ்கொடாகாமாவாக இருக்கட்டும் கொலம்பஸாக இருக்கட்டும் மார்கோ போலவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வேறு வேறு இடத்துக்கு போய் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மேனுஃபேக்சரிங் அதிகமாக பண்ணி பண்ணி இந்த பணக்காரங்க பெரிய பணக்காரங்களாகிட்டாங்க எப்பயுமே ஒரு சொசைட்டியில் ஒரு ரெவல்யூஷன் வருது ஒரு புரட்சி வருது அப்படின்னா யாராவது கம்மியாக இருக்கவங்களை வந்து நிறைய பேர் வந்து அப்ரஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால அவங்க புரட்சி வெடிக்கும் ஆனால் மொதல் வாட்டியாக நிறைய மக்கள் சேர்ந்து கம்மி மக்களுக்கு அகைன்ஸ்டாக நிற்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த புரட்சி இந்த புக்கில் அதை தான் சொல்ல வராங்க இந்த ஃபோட்டோ பாருங்களேன் இதிலே வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் லைக் என்ன தான் அந்த கம்யூனிசம் எதுக்கு வந்தது கேபிட்டலிசம்னால் என்ன அப்படின்றது அந்த ஃபோட்டோவிலே புரிஞ்சுக்கணும் நான் ரொம்ப வள வளன்னு உங்களுக்கு சொல்லி போர் அடிக்க வேணாம் ஸோ நான் ஃபர்தராக வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு போயிடுறேன் ஸோ ஒரு பாயிண்ட்டு எல்லா கம்யூனிஸ்ட்டும் வந்து ப்ரோலிட்டேரியட்ஸ் தான் ஆனால் எல்லா ப்ரோலிட்டேரியட்ஸும் கம்யூனிஸ்ட் கிடையாது ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் நான் வெண்டாயக்கிராம் போட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் சொன்னல மார்க்ஸ் வந்து ஒரே லைனில் வந்து கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தால் அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா இந்த புக்கில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி செவனில் அபாலிஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாரு அதாவது நான் சொந்த வீடு வாங்கி அதை நல்லா பெருசாக கட்டி நல்லா செட்டில் ஆகணுமா அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வாய்ப்பில்லை ஸோ இந்த கம்யூனிசமில் வந்து சில ரூல்ஸ்லாம் கொடுக்குறாங்க அது என்னென்ன அப்படின்றது சொல்கிறேன் சில ரூல்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதுதான் வந்து அந்த பேசிக் ரூல்ஸு அபாலிஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இன் லேண்டு அதாவது நீங்கள் வந்து ஒரு நிலத்தையோ இல்லை வந்து ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் ஒரு நிலத்தை வந்து வாங்கவே முடியாது ரெண்டாவது க்ராஜுவேட்டட் இன்கம் டேக்ஸ் இப்போ நான் வந்து ஆயர்ரூவா சம்பாதிக்கிறேன்னா எனக்கு பத்து ரூபா பிடிக்கிறாங்க டேக்ஸ் அப்படின்னா இதே வந்து பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறவங்க கிட்டே நூறுரூவா பிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரியான டேக்ஸ் சிஸ்டம் வந்து இருக்கும் அப்புறம் வந்து அபாலிஷன் ஆஃப் ஆல் ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கஷ்டப்பட்டு நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் உங்கள் பையனுக்கு அது போகாது போகையா கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் எமிக்ரன்ஸ் அண்ட் ரிபல்ஸ் நான் போய் ஃபாரின்ல செட்டில் ஆகிட்டு இங்கே நிறைய இடத்த வாங்கி போட்டு அதில் இருந்து இருந்தேன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை சென்ட்ரலைசேஷன் ஆஃப் கிரெடிட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பை மீன்ஸ் ஆஃப் அ நேஷ்னல் பேங்க் வித் ஸ்டேட் கேபிட்டல் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் மோனோபலி பேங்க் சிஸ்டம்லாம் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கையிலையோ போயிடும் ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் இருக்காது அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும் இல்லை வந்து இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் இதெல்லாமும் ஸ்டேட் கையில் தான் போகும் ஸோ அதுலேருந்து வர வருமானமாக இருக்கட்டும் அது திருப்பியும் அந்த ஸ்டேட்டுக்காகவே பகிர்ந்து கொடுத்துருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெத்து நிலம் இருக்குல்ல ஸோ அதில் வந்து அக்ரிகல்ச்சர்லாம் உருவாக்குவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ பத்தாவது பாயிண்ட் வந்து வேறு லெவல் பாயிண்ட்டு ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் இன் பப்ளிக் ஸ்கூல்ஸ் அபாலிஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபேக்ட்ரி லேபர் இன் இட்ஸ் பிரசன்ட் ஃபார்ம் காம்பினேஷன் ஆஃப் எஜுகேஷன் வித் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எக்ஸட்ரா எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் காலேஜஸில் தான் படிப்போம் ப்ரைவேட் காலேஜ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னே ஒன்று கிடையாது அதுவும் எல்லாமே ஃப்ரீ ஸோ இந்த காலத்தில் நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு எல்கேஜிக்கு ஒரு ஃபீஸே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வருது ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒரு நார்மலாக வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு நல்ல ஸ்கூலாக இருந்தால் ஒரு லட்சரூபா வருது ஸோ இந்த இன்கம் தேவை இல்லாமல் நம்ம கிட்ட இருந்து போதும் ஸோ இதை தடுக்கிறதுக்காக எல்லாமே பப்ளிக் ஸ்கூல்ஸ் தான் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் ஸோ எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கும் போது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்க பிள்ளைங்கள கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜில் தான் சேர்த்தாகணும் ஆகணும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கூலோட ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து ரைஸ் ஆகும் அண்ட் அதுக்கு ஃபீஸும் கிட்ட தேவையன்ற போது நம்மளுக்கும் நல்ல காசஸ் சேவ் ஆகும் நம்மளும் நல்லா செழிப்பாக வாழலாம் ஸோ இந்த புக்கில் நான் வர வரமாட்டேன் வந்தால் புரட்சியோட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி எப்பயுமே ரெவல்யூஷன் ரெவல்யூஷனில் தான் இது வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சப்போஸ் இலான் மஸ்க் இருக்கிற ஒரு ஊரில் வந்து கம்யூனிசம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இலான் மஸ்க் மாதிரி ஒரு ஆள் வெளியே வர முடியாது ஸோ நல்ல டேலண்ட் இருந்தாலும் அவங்க அந்த நார்மல் கிளாஸில் தான் இருந்தாகணும் ஸோ இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக எனக்கு தெரியுது ஸோ கம்யூனிசமில் இருக்க மைனஸ் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அது வந்தால் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து இல்லாமல் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தெரிஞ்சுக்கணும்னு உண்மையிலே ஆசைப்பட்றேன் இந்த கம்யூனிசம் அப்படின்ற மேட்டரில் மட்டும் ஏன்னா இன்னைக்கு இருக்க எங்க ஜெனரேஷன் வந்து கம்யூனிசம் 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 ஸ்டேட்டஸ் பயங்கரமாக போடுறாங்க ஸோ இந்த புக்கில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது இந்த புக்கு வந்து நார்மலாக படிக்கிறவங்க வந்து படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குது லாங்குவேஜ் ஸோ இந்த காமன் பீப்புளுக்கு எப்படி கொண்டு போய் இதை சேர்த்தாங்க அப்படின்றது எனக்கு புரியல ஏன்னா போஜுவாசின்றாங்க ப்ரோலிட்டேரியட்றாங்க ஃபுல்லாக எக்கனாமிக்கல் டேர்ம்ஸாகவே இருக்குது இந்த புக் ஃபுல்லாக இந்த புக்கை நான் ரெண்டு வாட்டி படித்தப்புறம் தான் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு க்ளியர் ஐடியா வந்து கிடச்சிது ஸோ கம்யூனிசம்ன்றது ஒரு வேகான டாபிக்னு தெரியும் இந்த புக்கை ஏன்டா ரிவ்யூ பண்ணனு உங்களுக்கு தோணும் ஆனால் இந்த புக்கு வந்து ஒரு புரட்சிகரமான புக்கு பல இடத்துல வேர்ல்டு ஹிஸ்டரியை மாற்றின ஒரு புக் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதை பண்ணாமல் விட்டால் ஒரு தப்பாயிரும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறேன் எனக்கு தெரியும் இந்த புக்கை நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க நம்ம ஜூனியர் பசங்கள் சில பேர் ரொம்ப பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஸோ இன்னுமே கம்யூனிசம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு அது பாருங்கள் Thanks for watching.